Hello friends, vanakkam and welcome to Auckland Tamil Samayal. Inikki nama romba super ana crunchy crispy ana onion and potato bajji ipa paaka porom. Neenga idhila vaalaka kathrika illa omavalli illa vettala edhu vena potu bajji pannikala. Let's go how to make it. Adukku 1 cup na kadala maavu eduthirken. Adukku 2 spoon tablespoon illanga 2 spoon அரிசி மாவு. இதே மாதிரி இப்போ வேணும்னா நீங்கள் 2 கப் எடுத்தீங்கன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் சோம்புத்தூள். நீங்கள் சோம்பு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் போடலாம், இல்லை சோம்புத்தூளும் போடலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், காற்று தான் வருது, அது 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1.5 ஸ்பூன் உப்பு கூட. இது தாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஓமோ நல்லா கையில் நசுக்கி போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பஜ்ஜிக்கு, நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரியேன்னு. அது கூட 2 குழிக்கரண்டி தோசை மாவும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இப்போது நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியோட அளவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த தோசை மாவு போட்டிங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்க்கவே வேணாம். இப்போ பாருங்கள், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ தோசை மாவுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறோம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போது நான் 2 உருளைக்கிழங்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை தின் ஸ்லைசஸாக இப்போ வெட்டிக்க போகிறோம் பஜ்ஜிக்கு ஏற்ற மாதிரி. சாரி, கேமரா கொஞ்சம் பிளர்டாக தெரியுது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக உங்களுக்கு தேவையான மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பேம்பு ஸ்டிக்கு இல்லாட்டி மரக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெயுமே இந்த பபுள்ஸ் வராது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி விட்டு பார்க்குறேன், இப்போ இந்த பபுள்ஸ் வருது. அப்போது இது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வெங்காயத்தை எடுத்து முக்கி அதில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். பாருங்கள், ரொம்பவும் தடவை வேணாம், போட்டு பொரிச்சு எடுத்திங்கனாலே போதும். ஒன்று ஒன்றா பட்டு அது ரெண்டும் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு போட்டுடுங்க. போட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க, தொட வேணாம். அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ரெண்டு சைடுமே புசு புசுன்னு உப்பி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி மாதிரி உப்பி வருது. அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நுரையெல்லாம் வந்ததுன்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல புசு புசுன்னு உப்பியும் வந்திருக்கு. இந்த இட்லி மாவு ஊற்றுறதுனால, தோசை மாவு ஊற்றுனதுனால நீங்கள் இதுக்கு பேக்கிங் சோடாவே போட வேணாம். இப்போது பொட்டேட்டோ பஜ்ஜி, பொட்டேட்டோவும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சில நேரம் பொட்டேட்டோவை நம்ம திக்காக கட் பண்ணிடுவோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம திருப்பி வச்சு கட் பண்ண முடியாது. அப்போது இந்த திக் போர்ஷனை கைக்கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு அங்கே மாவு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வெந்துடும். தின்னாக இருக்க போர்ஷன் கைக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் வச்சா உங்களுக்கு அது பஜ்ஜி மாவு அதில் சேரும். கையில் தின்னாக இருக்கிற போர்ஷனில் பஜ்ஜி மாவு இல்லாட்டியும் அந்த பொட்டேட்டோ வெந்துடும். இப்போ இதுவும் முன்ன பின்ன ரெண்டும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா, அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது பொட்டேட்டோ பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும், சாஃப்டாகவும் உள்ள கிறிஸ்பியாகவும். நீங்கள் இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு க்ரன்ச்சியோடு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான பஜ்ஜி. நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே இங்கேயும் சாப்பிட்லாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. தேங்காய் சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சட்னி நீங்கள் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை,
அதே மாதிரி தண்ணியாகவும் வச்சுக்க வேணாம். கெட்டியான தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.